நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிக்கை ஊடகத்தில் இருக்கும் பொழுது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரை மட்டுமே நம்பி அவர்கள் ஐந்து ஆண்டுகளை நடத்த போவதில்லை செல்வப்பிருந்தகை காங்கிரஸ் தனியாக களம் காண வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முன்னுகிறார் இந்த சலசலப்பு அடங்குமா அல்லது தொடரும் செல்வப்பிருந்தகை பேசுறார் செயல்பாடு என்ன அப்புடின்னா திராவிட இயக்கங்களை சார்ந்து நாங்கள் இருக்கவில்லை என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே நாம் தமிழர் கட்சியும் குறிப்பிட்டு சொல்லி நீங்கள் வளர்ந்துருக்கு அப்படின்றது அந்த வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவங்க என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு தமிழ் தேசியம் என்கிற கொள்கையோடு முன்னேற்கிறாங்க நீங்க மற்ற எந்த கட்சிகளுக்கு நீங்க கொள்கை அதிமுக திமுக என்ன கொள்கையில் சொல்லுவீங்க கொள்கை வேறுபாடு இருக்கணும்ல காங்கிரஸ் கட்சிக்கு பிஜேபிக்கு என்ன கொள்கை வேறுபாடு இருக்கு திமுக நண்பர்களும் அதே போல அதிமுக நண்பர்களும் அங்கிட்ட விவாதத்துக்கு வருவாங்க நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன் தயவு செய்து திமுக கொள்கை என்னன்னு சொல்லுங்க நீங்க அதிமுக கொள்கை சொல்லுங்க அப்படின்னா இப்போ இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்றாங்களே அது அதுக்கு என்ன பொருள் கேட்டு பாருங்க எல்லோருக்கும் எல்லாம் எல்லோருக்குமே எல்லாம்னு அப்ப என்ன பொருள் அது நீங்க எல்லாருக்குமே எல்லாம் கொடுத்துருக்கீங்களா இது வரைக்கும் ஐபிசி தமிழ் நேர்களுக்கு அன்பான வணக்கம் மத்தியில் ஆட்சி அமைந்த பிறகும் கூட அரசியல் அலை ஓய்ந்த பாடில்லை பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த அமர்வில் கலந்துரையாடுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா விஸ்வநாதன் அன்பான வணக்கம் வணக்கம் ஜூன் இருபத்தாறாம் தேதி மக்களவை சபாநாயகர் யார் என்பதற்கான தேர்தல் நடக்க இருக்கு வெற்றி யாருக்கு கிட்டக்கூடும் இப்ப ஏன் சபாநாயகருக்கு வந்து இவ்வளவு போட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி முன் வச்சது காரணமே அதான் என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தா நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தனித்த பெரும்பான்மை இல்லை இருநூற்றி எழுபத்தி ரெண்டு என்கிற அந்த மந்திர எண்ணை அவர்கள் வந்து எட்டவில்லை அதனால் இப்போ வந்து இருக்குது போல் கடந்த பத்தாண்டுகளாக எதிர்க்கட்சிங்கிற என்கிற தகுதியில் கூட இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது எதிர்க்கட்சி கிடச்சிருக்கு ஸோ இப்போ வந்து இரண்டு தரப்புகளையும் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய இரண்டு தரப்புகளையும் களத்தில் வந்து வட்டத்துக்குள் இருக்கிறார்கள் இந்திய வாக்காளர்கள் அதன் காரணமாக இதனால் வந்து நிறைய வந்து அரசாங்கம் தன்னிச்சையாக பாரதிய ஜனதா கட்சி கடந்த பத்தாண்டுகள் செய்ததை போல் எதுவும் செய்துவிட முடியாது நிறைய அவர்களுக்கு வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் எதிர்க்கட்சிகளுக்கு கடந்த ஆண்டு வேண்டியதில்லை இரண்டு அவைகளிலுமே அவர்கள் பெரும்பான்மை பலத்தை பெற்ற அல்லது ஆதரவு பெற்றவர்களாக இருந்த காரணத்தினால தன்னிச்சையாக எதையும் செய்துபடுத்த முடியும் அப்படின்னு ஸோ இந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறதே ஒரு வியப்பூட்டக்கூடிய ஒன்று இந்தியாவில் நூற்றி முப்பது கோடி பேர் இருக்காங்க நம்ம கோயம்புத்தூர் தமிழுக்கும் திருநெல்வேலி தமிழுக்கும் சென்னை தமிழுக்குமே வேறுபாடு இருக்கும் அதே போல் இந்தியா முழுவதும் வேறு வேறு மொழி பேசக்கூடிய மாநிலங்கள் உள்ள இடத்துல தீர்ப்பு எப்படி கொடுத்துருக்காங்க கொடுக்குறாங்க ஒவ்வொரு தேர்தலின் போதும் கடந்த நம்ம தொடர்ந்து தேர்தலில் பார்க்கும்பொழுது காஷ்மீரிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே தீர்ப்பு கொடுப்பாங்க அந்த டிசிஷன் வந்து எப்படி எடுக்கிறாங்க அந்த வாக்காளர்கள் என்பது வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய ஒரு மேஜிக் ஸோ அந்த அடிப்படையில் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியும் அவர்கள் வந்து கழிவு விடவில்லை காங்கிரஸ் கட்சிக்கும் அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க இரண்டு பேருக்குமே வந்து ஒரு சோதனை அமில சோதனையாக இது கொடுக்கப்படும் மேலேயும் மக்கள் பெரிய அளவுக்கு நம்பிக்கை வைக்கலன்றதையும் புரிஞ்சுக்கணுமா நம்பிக்கை வைக்கல அப்படிங்கிறது என்பதை விட முழுமையா வைக்கலன்னு எடுத்துக்கலாமா முழுமையா வைக்கல முழுமையா வைக்க கிடையாது காரணம் என்னன்னா இருவரையுமே காலத்துல இறக்குறாங்க ஸோ அப்போ வந்து யார் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் இப்போ அவங்க தகுதியாக்கி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஐந்தாண்டு கால வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க இது யாரை தகுதியாக்கி கொண்டு அடுத்த தேர்தலில் வந்து முன்னின்று தனித்த பெரும்பான்மையோடு வரப்போகிறாங்க அப்படிங்கிறத இந்த இரண்டு கட்சிகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு காண் காண்பித்து கொடுக்கும் அதற்குள் இவர்கள் வந்து கூட்டணி கட்சிகளை பகைத்து கொள்ளாமல் ஆதரவு கட்சிகளை பகைத்துக்கொள்ளாமல் ஆட்சியை நடத்த வேண்டிய பொறுப்பு வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்குது இருக்கு அதுதான் நான் கேட்குறேன் ஜூன் இருபத்தாறு அந்த தேர்தலில் வெற்றி யாருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறேன் இல்லை இப்போ என்னன்னா அவங்க வந்து பெரும்பாலும் இப்போ வந்து தங்களுக்கு யார் ஆதரவாக நிற்பாங்க அப்படிங்கிற பார்வையை தான் பார்ப்பாங்க உங்களுக்கு குறிப்பாக நீங்கள் வந்து சந்திரபாபு நாயுடு தான் அதிகமாக அவர்கள் நம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது

இந்த இடத்தையாவது தக்க வைக்க வேண்டும் அல்லது கைப்பற்ற வேண்டும் என்பதில் இந்த கூட்டணி கட்சிகள் தோழமை கட்சிகளை குறிப்பாக இவங்க ரெண்டு பேர் தான் நிதிஷும் சந்திரபாபு நாயுடு கொஞ்சம் கவனமாக இருக்க மாட்டேன் இருப்பாங்க இது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ கூட உங்களுக்கு வரும்பொழுது அவர்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு கொடுக்கலங்கிற கேள்வி வரும் ஆனால் இதை தாண்டி மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இவர்கள் இந்த ஆட்சி எப்படியாவது தக்க வைத்தாக வேண்டிய பொறுப்பு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது இப்பொழுதே நீங்கள் சுப்பிரமணியன் சுவாமி போன்றவர்களை தெளிவாகவே சொல்லிட்டாங்க அடுத்த மார்ச் மாதம் தேர்தல் மீண்டும் ஒரு தேர்தல் ஸோ மறு தேர்தல் வர போதுன்னே சொல்லிட்டார் இதெல்லாம் அவ்வளோ எளிதாக நம்ம கடந்து போக முடியாது இந்த முறை நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வரக்கூடாது என்று அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோதே சொன்னவர் வந்து சுப்ரணியசுவாமி சுப்ரணியசாமி பின்னணி நமக்கு தெரியும் அவர் இஸ்ரேலுடைய நண்பர் அமெரிக்காவினுடைய சகோதரர் எனவே அவர்கள் அதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பாஜகவில் இருக்கிறார் ஆமா ஆமா அரவிந்த் கெஜ்ரிவால் கைது போ கைதும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஐநா சபை அமெரிக்கா ஜெர்மனி போன்ற நாடுகளெல்லாம் குரல் கொடுத்ததை பார்க்கணும் சுப்பர்ணியசுவாமி அதே இசைத்தார் அப்படி இசைத்தார் இப்பொழுது அடுத்ததாக ஒன்று வந்து தூக்கி கொளுத்தி போட்டிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு இது ஒரு சிக்கலான நேரம் எனவே இவர்கள் நிதிஷையும் சரி சந்திரபாபு நாயுடையும் சம அளவில் வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இன்னும் ஆனால் நமக்கு நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகை ஊடகத்தில் இருக்கும் பொழுது இவர்கள் ஏற்கனவே மாற்று ஏற்பாடுகளையும் பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுட்டாங்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரை மட்டுமே நம்பி அவர்கள் ஐந்து ஆண்டுகளை நடத்த போவதில்லை அப்படி ஒன்னு இருக்கு எப்பொழுதுமே வந்து நீங்க வந்து இந்த அமைச்சரவை அமைக்கும் பொழுதே அதை உறுதி செஞ்சுட்டாங்களோ இதுதான் இதுதான் கிடைக்கும் இந்த கூட்டணி அமைப்பதற்கு இவருக்கு அழைப்பு விடுக்கும் பொழுதே அவர்கள் அதையும் லாபி பண்ணிட்டாங்க அடுத்து என்ன பண்ணனும் பண்ணணும் ஒருவேளை இவர்கள் நாளை ரெண்டு பேருமே கவுத்துட்டா என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடுகள் செய்தே வைத்திருக்கிறார் அப்படி அப்ப ஐந்து ஆண்டுகள் இது நிறைவடைய நிறைவடைவதற்கான எல்லா வேலைகளையுமே பாரதிய ஜனதா கட்சி செய்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஏன்னா விட்டுற மாட்டாங்க ஏன்னா இது விட்டுட்டாங்க அப்படின்னா திரும்ப அவர்கள் மீண்டெழுவதற்கு அதே போல நரேந்திர மோடி மீண்டும் அடுத்து வருமா கட்சிக்குள் இருக்கக்கூடிய நிலைகள் எப்படி இதே நிலை தொடருமாறத தொடருமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரியார்கள் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையா நீங்க வந்து இந்துத்துவவாதி அவர் வந்து தான் முன்னிலைப்படுத்துகிறார் போன்ற விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டாலும் கூட நீங்க ஆழமாக நாம் இந்த சற்று பார்க்க வேண்டியது இருக்கிறது என்னன்னா எந்த பாரதிய ஜனதா கட்சி ஆரிய கட்சி என்று சொல்லப்பட்டதோ எந்த பாரதிய ஜனதா கட்சி பார்ப்பன பிராமணிய கட்சி என்று சொல்லப்பட்டதோ அந்த பிராமணிய பார்ப்பனிய டாமினேஷனை வெளிப்படையா உடைச்சாரு வந்து நரேந்திர மோடி இரண்டு நிகழ்வுகளை சொல்லலாம் நம்ம ஒன்று வந்து ராமர் கோயில் கட்டும் பொழுது அந்த அதுக்கான பூசையின் போது வைணவ முறைப்பாட்டை எடுத்து ஸ்மார்த்த பிராமணர்களை ஒதுக்கி வைத்து செய்தது அதே போல ஆச்சு ஆமா நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ள சைவர்களை அழைத்து சென்று அங்கே இந்த இரண்டிலுமே நீங்க ஒட்டுமொத்தமாக இந்து மதம் அப்படின்னு நீங்க வந்து அபிஷியல் ரெக்கார்ட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா மூன்று தான் பெரிய ஒன்றும் சைவம் ஒன்று வைணவம் அடுத்தது ஸ்மார்த்தம் ஸ்மார்த்தம் என்பது பிராமணர்கள் வட வைதிகத்தை வேதத்தை அடிப்படையாக ஒன்றும் இருக்கும் ஆனா என்னன்னா அவர்கள் வந்து நீங்க டாப்ல போய் அமர்ந்து கொண்டு இந்த ரெண்டையுமே மேனேஜ் பண்ற மாதிரி பிற்காலத்துல கொண்டு வந்தாங்கிறதுனால அதை இவர் வந்து சுக்குநூறாக உடைச்சார் அவர் தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துக்காட்டாக வந்து அப்படின்னா எஸ் வி சேகர் கே டி ராகவன் போன்ற இலங்கணேசன் போன்ற பிராமணர்களை அதிகமாக தலைமை பொறுப்பில் இருந்ததெல்லாம் மாற்றி தமிழிசை சௌந்தரராஜன் வந்தாங்க அதற்கு பிறகு முருகன் ஆனால் முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் இலங்கணேசன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தபோது அவர்கள் செய்த செயலுக்கும் அண்ணாமலை செய்த செயலுக்கும் வேறுபாடு இருக்கு எந்த விதத்துல சொல்றீங்க இந்த பிராமண டாமினேஷன் என்று சொல்லக்கூடிய அதனுடைய அந்த மேலாதிக்கம் என்று அவர்கள் கருதக்கூடிய வெளியில இருந்து சொல்லக்கூடிய ஒரு முற்றாக வெளியேற்றிய வேலை பணியை வந்து துணிச்சலாக செய்தவர் அண்ணாமலைன்னு தான் சொல்ல முடியும் எதை வச்சு நீங்க எடுத்துக்காட்டா இப்ப இந்த கேடி ராகவன் அவர் ஒரு பிரச்சனையில் மாட்டினாலும் கூட அதற்கு பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாராயணன் திருப்பதியை தவிர இன்று நீங்க வேற யாரை சொல்ல முடியும் அந்த இடத்துல அந்த பொருள் இதற்கு முன்பாக எண்ணிக்கையில் எண்ணி பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிக்கக்கூடிய அளவில் நிறைய பிராமணர்கள் அங்க இருப்பாங்க

கட்சின்னு கொண்டு போகிறது அது வந்து அவருடைய குழப்ப நிலை இவர்கள் வந்து இந்துத்துவம் தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க அதன் ஆனால் அதே வேளையில் பிற மத மதத்தில் என்ன அவர் அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த உரிமைகள் கொடுக்கப்படுறோங்கிற இந்த இதெல்லாம் சான்றாக நீங்கள் ஆனால் இவர்களுக்கு தொடர்ந்து திராவிட இயக்கங்களும் அதே போல் இந்திய அளவில் அம்பேத்கரிய மார்க்சிய அமைப்புகள் எல்லாமே வந்து பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அது பிராமண வைதிக ஆர்எஸ்எஸ்னுடைய என்னுடைய வடவேத ஆரிய கட்சி அப்படிங்கறத வந்து அதை உடை உடைப்பதற்கான முயற்சிகளில் உள்ளுக்குள்ள இருக்கா இல்லையான்னு தெரியாது நமக்கு அதனுடைய செயல்பாடு ஆனா வெளியில வந்து புறத்தோற்றத்துல அதையெல்லாம் மாற்றி இது ஒரு வேற கோணமாவும் இருக்கு இன்னொன்று எடுத்து சொல்ற இடத்துல நீங்க இருக்கீங்கன்றதை தாண்டி இது யாரும் பெருசா பேசலையோன்னு கூட தோணுது நீங்க சொல்றதெல்லாம் சான்றுகள்லாம் அடுக்கி வச்சு பார்க்கும்பொழுது ஆமா தானோ இப்படியும் ஒரு கோணம் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சு என்ன நல்லா கவனிக்கணும் அப்படின்னா இன்னும் சற்று நம்ம அடுத்த ஒரு இதுக்கு போனோம்னா நரேந்திர மோடி பொதுவாக எல்லா கட்சிகளுமே காங்கிரஸ் கட்சிகள் எல்லாம் ஃபார்வர்ட் காஸ்ட் என்கிற மேம்படுத்தப்பட்ட அல்லது வந்து உயர்த்தப்பட்ட சாதியைத்தான் முன்னிலைப்படுத்துவாங்க எல்லா இடங்கள்லையும் ஆனால் நரேந்திர மோடி எடுத்த அந்த துருப்பு சீட்டு என்பது ஓபிசி மற்றும் எஸ்சி எஸ்டி அதை எடுத்திருக்காரு நல்லா கவனிச்சு பார்க்கணும் நீங்க ஒரு குடியரசுத் தலைவராக ஒரு முர்முர் அவங்களை கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஒரு பழங்குடியாக சேர்ந்தவர் எதிர்க்கட்சி கூட்டணி எதிர்த்தாங்க 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 இப்ப வந்து அவருடைய பதவியேற்பு விழால கூட வந்து மெட்ரோ தொழிலாளர்கள் தூய்மை தொழில் பணியாளர்கள் நமக்கு விமர்சனங்கள் இருக்கின்றன நம்ம இதுக்காக வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்துத்துவத்தையோ அவருடைய ஏற்றத்தாழ்வையோ நம்ம ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் இல்லை ஆனால் ஒரு அரசியல் பார்வையாளராக ஒரு பத்திரிகையாளராக அவரையும் கவனிக்க வேண்டியது இது இது நகர்ந்து போயிட்டு இருக்காங்க இதை சொல்லுங்களேன் இப்ப நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சராக அமித்ஷா இவங்க எல்லாமே ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தால் நீங்கள் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிர்மலா தவிர யாரை சொல்ல முடியுங்க ஏன் அதே இடத்துல அவங்க மட்டும்தான் அதற்கு தகுதியானவர்களான ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் சொல்கிற இப்ப பதவியேற்பு விழாவுக்கு இவங்களெல்லாம் கூட்டு வச்சுக்கிறது நம்ம எல்லாருமே வந்து மகிழ்ச்சியாக பார்க்குறோம் எல்லோரையும் சமமாக பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே பொறுப்பு பதவின்னு வரும்பொழுதும் அங்கேயும் இந்த மாதிரியான நபர்களுக்கு அதில் யார் தேர்வாயிருக்காங்களோ அப்படின்னு தகுதி உள்ள நபர்களை தேர்வு செய்து கொடுக்க முடியுமே ஆமா நீங்க இப்ப என்னன்னா நம்ம கிட்ட ஒரு பெரிய ஒரு இது இருக்குங்க சிக்கல் அடிப்படையில நம்ம ஒன்னு மாற்றம் வரணும்னா முழுமையா மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன் நம்ம அந்த அளவுக்கு அவங்க நம்ம சொல்றது இதுவே பெரிய காரியமா நம்ம பாக்குறோம் நீங்க சொல்றது வந்து அடிப்படையில அவர்களையே மாற்றம் சொல்லி சொன்னோம்னா விஜே காரணமா சொன்னது இல்ல இல்ல நான் நான் இன்னும் நல்லா இருக்குமேன்னா அது அந்த அளவுக்கு பெருந்தன்மையா ஆவாங்களாங்கிறது இருக்குல்ல அப்படி ஆயிட்டாங்கன்னா அரசியல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு புனிதம் ஆயிருமே இங்க அப்படி இல்லையே அதுதான் பிரச்சனையே ஸோ இது வந்து வாக்குகளை பெறுவதற்கான உத்திகளாக தான் நம்ம பார்க்கிறோம் இப்போதைக்கு வரைக்கும் நீங்கள் என்ன செய்தாலுமே இது வாக்குகளை பெறுவதற்கான உத்தியாக தான் நம்ம பார்க்கணும் காங்கிரஸ் கட்சியில வந்து செல்வ பெருந்தகை மாநில தலைவராக ஆன பிறகு வர்ற அடுத்தடுத்த முன்னெடுப்புகள் பார்க்கும்போது பல தளங்கள் அவர் சொல்லியிருக்கார் திருவண்ணாமலையாக இருக்கட்டும் இப்போ நடந்த பொதுக்குழுவாக இருக்கட்டும் தனித்து நின்றால் குற்றம் அல்ல அப்படின்னு சொல்கிறார் நாம சீட்டு கொடுத்த காலம் போக நம்ம கையேந்தி நிற்க வேண்டிய நிலை இருக்கிறது இந்த நிலையை மாற்ற வேண்டும் தோழமை என்பது வேறு சார்ந்திருத்தல் என்பது வேறு அப்படின்னு முழுக்க முழுக்க காங்கிரஸ் தனியாக களம் காண வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார் ஆனால் கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பும் இருக்காது இந்த சலசலப்பு அடங்குமா அல்லது தொடருமா இல்லை செல்வப்ருந்தகை பேசுறார் செயல்பாடு என்ன அதற்கான செயல் திட்டமா என்ன வைக்கிறார் அவர் எல்லா கட்சி அவருடைய மூத்த தலைவர்கள் மத்தியில பேசுகிறார் இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் வந்து காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொன்ன மாதிரி தான் தொடர்ந்து காமராஜர் ஆட்சிங்கிற மட்டும் சொல்லிட்டு தான் இருப்பாங்களே தவிர அதற்கான செயல் திட்டம் என்ன ஏதாவது படிப்பணையா அவங்க எதாவது கத்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு வந்து பார்த்தா இல்லை இப்போ காங்கிரஸ் கட்சி தனித்து நிற்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்து செல்வப்பெருந்துக்கு வருவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர்கள் அப்படின்னா திராவிட இயக்கங்களை சார்ந்து நாங்கள் இருக்கவில்லை என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிதானே அப்படியே இந்த கூட்டணியை நீங்க போய் நின்னீங்க அடுத்ததே அறிக்கை கொடுத்துட்டாரு திமுக காங்கிரஸ் எஃகு கூட்டணி அப்புறம் என்ன அது நீங்க அப்ப யார் அப்ப யாரை யாரையும் சுட்டி காட்டுறாரு தனித்து நிக்க வேண்டும் சொல்றாரு செல்வ பிறந்தகை அப்ப சார்ந்து தான் வாழ வேண்டுமா அப்படின்றாரு ஆனால் இது வந்து கூட்டணி என்று சொல்கிறாருன்னா இது என்ன விதமான அரசியல் நிலைப்பாடு செல்வ பெருந்தகி போன்றவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் தொடக்கத்திலே சொன்னேன் இவர்களுக்கு வந்து இந்திய தேசியமும் இல்ல ஒரு மாநில நலனும் ஒரு குறிக்கோளாக இல்லாம ஏதோ ஒரு பொத்தாம்பொதுவா பேசுற தான் இருக்கு நீங்க செயல் திட்டம் சொல்லணுமா வேண்டாமா நீங்க இந்த முன்னெடுப்பு சரிதான் சொல்றீங்க ஆனா அது எப்படி செயல் செயலாக்கமா கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு என்ன செயல்திட்டம் வேணும்ல நீங்க சொல்லணும் இல்ல அப்ப நீங்க என்ன வந்து உறுப்பினர் சேர்க்கை ஏதாவது பண்ணிருக்காங்களா இது வரைக்கும் அடிப்படையில அடிப்படி உறுப்பினர் சேர்க்கை என்ன உறுப்பினர் சேர்க்கை காங்கிரஸ் கட்சிக்கு புதிதாக வந்தவர்கள் இப்ப தலைவர்கள் மட்டும்தான் தொண்டர்களா இருக்காங்க அப்ப தொண்டர்கள் எங்க இப்ப புதிய உறுப்பினர்கள் நீங்க சேர்த்தாம தனித்து எப்படி களங்காண முடியும் காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்சு போய் சந்திச்சு நம்ம இது சமமாகவே பேசணும் நேர்காணல் எடுத்துருந்தோம் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் மட்டுமே இல்ல இனி வரும் காலங்களில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி கூட்டணி இல்லாமல் ஆட்சியை பிடிப்பது என்பது சாத்தியமே இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு மீண்டும் சொல்றது என்னன்னாக்கா மாநில தலைவருக்கே அவர் சொல்றது அந்த மாதிரி ஆசையை வைத்துக்கொள்ள வேண்டாம் அது யாருக்குமே கை கொடுக்காது அப்படின்றது தெளிவாக இருக்காங்க அதனால் மாநில தலைமைக்கும் மூத்த தலைவர்களுக்கும் உள்ளே ஒரு சலசலப்பு இருக்கிறது ஒத்து போகல அப்படின்றதும் வழிப்படையாக தெரியுது அப்போ இவர் மட்டும் தனியாக பேசும்போது பெரிய அளவுக்கு அடுத்த கடுத்து போகாதுன்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த இந்த தேர்தலுக்கு பிறகு சரியான ஒரு அசஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேர்தலை பற்றின அசஸ்மெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு கார்த்தி சிதம்பரம் தான் மிகச்சரியா அசஸ்மெண்ட் பண்ணார் அவருடைய ஒரு உரையை கூட பார்த்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நினைக்கிறேன் சோ நமக்கு பழைய கட்சிகள் மீது மக்கள் வெறுத்து விட்டார்கள் சரித்து விட்டார்கள் என்பதை காட்டுகிறார் இந்த வாக்குகள் வந்து கிடைத்திருக்கிற வாக்குகள் அவருக்கு வந்து குறிப்பாக நாம் கட்சிக்கு ஒரு லட்சம் வாக்குகள் கிடைத்திருக்கிறது அப்படின்னு ரெண்டு மூன்று முறை சொல்றாரு எப்படி ஒரு லட்சம் வாக்குகள் கிடைக்கும் எல்லா இடங்களையும் சொல்றாரு காங்கிரஸ் கட்சி வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேட்டுமை கட்சியாகவே இருந்து கொண்டு நீங்கள் ஒரு காலத்துல பண்ணையார்கள் எப்படி வந்து காங்கிரஸ் கட்சி வந்தாங்கன்னா எங்க ஊர்ல எல்லாம் வந்து அந்த ஊர்ல பிரசிடென்ட் யாரோ ஒரு ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் நிலை வச்சிருந்தாரு அவர்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பொறுப்பாளர் இப்படி இந்தியா முழுவதும் அப்படிப்பட்ட மிராசுதாரர்களை மிட்டா மிராசுதாரர்களை கொண்டு தொடங்கப்பட்ட கட்சி அதே மனோ நிலையில தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க செல்வ பிறந்தகை அதிலிருந்து மாறி வந்து களத்துக்கு கொண்டு வந்தாருன்னா மகிழ்ச்சி அது நம்ம வந்து வரவேற்கிறோம் நம்ம ஆனால் அதற்கான செயல் திட்டத்தை வைக்கணும்ல நீங்கள் தடைகளாக வந்து இந்த மேட்டுமை தாங்கிய மிட்டா மிராசுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி வந்து தனித்து நின்று களம் காண்பது இப்போ கூட்டணி இல்லைங்கிறது நம்ம வந்து பேட்ரல் ஃபோன் செய்ய சொன்னாலும் கூட நீங்கள் இதற்கு முன்பு அப்படிலாம் இல்லை இப்போ இந்த தமிழ்நாடு அரசியலில் வந்து தனித்த பெரும்பான்மை இப்போ வந்து திமுக பெற்றிருக்கிறது திமுக கூட்டணி இல்லாமல் பெற முடிந்திருக்குமே ஆனால் பெற முடிந்திருக்கலாம் கூட்டணிக்கும் உண்டு இல்லை அந்த அதில் பங்கு இருக்கு இப்போ நீங்கள் அதிமுக கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சாங்களே முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் தனித்து நின்று செல்வி ஜெயலலிதா ஜெயிச்சாங்களே அதான் இன்னைக்கு என்னவா இருக்கு களம் அப்படின்ற காரணம் என்ன இவங்க சொல்றது இன்றைய அரசியல் சொல்லிட்டார் இன்றைய நீங்கள் அது ஏன் வந்து தங்கள் குறைபாடு என்னன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க பீட்டர் ஃபோன் சொல்லிட்டு எல்லா மூத்த தலைவர்களுமே என்னுடைய கேள்வி என்னென்னா காங்கிரஸ் கட்சி இதில் செய்த தவறு என்ன பிழை என்ன தனித்து நின்று நாங்கள் எங்களால் ஏன் வெற்றி பெற முடியாது என்பதற்கு தாங்கள் செய்த பிழை என அவங்க ஆராயாம சமூக நீதி என்கிற அந்த முன்னெடுப்பை எடுக்க தவறிவிட்டோம் அப்படின்றத அவர் சொல்றாரு எத்தனை நாளைக்கு இதே சொல்லிட்டு இருக்கீங்க கேட்டுட்டேன் அது எத்தனை காலம் இது வரும் இன்னும் தனித்து நிற்பதற்கு இன்னும் எத்தனை காலம் தேவைப்படும் வரைக்கும் பேசிட்டோம் அது உள்ள நிறைய விஷயங்கள் இல்லை இதுல என்னன்னா அதுக்கு நான் பதிலாக நம்ம சொல்லிருந்தோம் பதிய வைக்கணும் இந்த காங்கிரஸ் பாஜக அதிமுக திமுக ஆகிய கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்காங்கன்னா ஏன் இந்த கூட்டணிக்கு இதுக்கு போகிறாங்கன்னா அவர்கள் தனித்த கொள்கைகளை வந்து மக்களுக்கான கொள்கைகளை முன்வைக்கல இது ஒரு அரசியல் வணிகமாக ஆக்கிட்டாங்க அடிப்படை அடிப்படையாக தான் வாக்குகளுக்கு பணம் கொடுக்கறது அப்புறம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வரக்கூடியவங்களுக்கு பணம் கொடுத்து அவர்களுக்கு செலவுக்கும் பணம் கொடுத்து சீட்டும் கொடுப்பது என்பது இப்படிப்பட்ட ஒரு முழுக்க முழுக்க வணிகமயமாக்கிவிட்ட காரணத்தினால நீங்கள் அதனால் அவர்களுக்கு சளிப்பு ஏற்பட்டு விட்டது இதை அவர்களாலே உடைக்க முடியாது நீங்க இப்படிப்பட்ட ஒரு கரப்டட் பாலிடிக்ஸ் ஒரு ஊழல் மலிந்த அரசியலை அவர்களே உருவாக்கி வைத்து விட்டு தடிமனான சுவரை வைத்துக்கொண்டு அந்த தடிமனான சுவர்களை தாண்ட முடியாததுனால் கூட்டணி கட்சிகள் முடியாதுங்க என்கிற சலிப்புத்தன்மைக்கு போயிருக்காங்க ஏன் இன்னைக்கு வந்து எந்த கூட்டணி கட்சியுமே இல்லாமல் செல் ஜெயலலிதா ஜெயிச்சிருக்காங்க இங்க

நீங்கள் மற்ற எந்த கட்சிகளுக்கு நீங்கள் கொள்கை அதிமுக திமுக என்ன கொள்கைகள் சொல்லுவீங்க கொள்கை வேறுபாடு இருக்கணும்ல ஒரு போட்டி இருக்கணும்னா உங்களுக்கு என்ன கொள்கை வேறுபாடு இருக்கணும் அந்த அடிப்படையில் தான் போட்டி போட முடியும் ரெண்டுக்கும் கொள்கை வேறுபாடு கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு பிஜேபிக்கு என்ன கொள்கை வேறுபாடு இருக்கு ஆனால் ஒவ்வொரு முறையும் பேசும்போது கொள்கை வேறு கூட்டணி அந்த கொள்கை வந்து சில திமுக நண்பர்களும் அதே போல் அதிமுக நண்பர்களும் அங்கிட்ட விவாதத்துக்கு வருவாங்க நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன் தயவு செய்து திமுகவுடைய கொள்கை என்னன்னு சொல்லுங்க நீங்க அதிமுகவோட கொள்கை சொல்லுங்க அப்படின்னா இப்போ இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் இதுன்னு சொல்றாங்களே அது அதுக்கு என்ன பொருள் கேட்குறது கேட்டு பாருங்க எல்லோருக்கும் எல்லாம் எல்லோருக்குமே எல்லாம் அப்ப என்ன பொருள் அது நீங்க எல்லாருக்குமே எல்லாம் கொடுத்துருக்கீங்களா இது வரைக்கும் போய் சேர்ந்து இருக்கான்றது தான் கேள்வி போய் சேர்ந்ததும் இல்லை நீங்க பதவி பொறுப்புலேயே இருக்கும்ல பதவி பொறுப்பு இல்லை இதெல்லாம் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகன் என்று சொல்லக்கூடிய ஒரு விளம்பர பெயர்களாக தான் பயன்படுத்திட்டு இருக்காங்களே தவிர களத்தில் இல்லை சி நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கல் இன்றைய இளைய தலைமுறை அப்படி இல்லைங்க இன்னைக்கு நம்ம கையில எல்லாத்து கையில செல்ஃபோன் இருக்குது எல்லாத்தையும் உடனடியாக பாக்குறேன் கிராஸ் செக் பண்ணிக்கணும் நம்ம பேசினதே உடனுக்குடன் கிராஸ் செக் பண்ணிக்க முடியும் நம்ம பேசினது சரியா தவறான் இது சலித்து போயிருக்கிறார்கள் என்று கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்கிறது நூற்றுக்கு நூறு விழுக்காடு உண்மை இனி வரும் காலங்களில் கூட்டணி இல்லாமல் முடியாது என்று பீட்டரன் சொன்னதும் உண்மை இது என்னென்னா காங்கிரஸ் கட்சியினுடைய வந்து அவருடைய அசரீதியாக நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து இத்தனை ஆண்டு காலம் வந்து அரசியலில் பழுத்த பழமாக இருக்கக்கூடிய அவர்களே வந்து முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா புதிய தலைமுறை வந்து முழுக்க முழுக்க அடுத்த கட்ட அரசியலை நோக்கி பாய்ச்சலாக சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் இருக்குது இருக்கு அது இப்போ விஜய் வராரு அடுத்தது வந்து நாம் தமிழர் சீமான் முன்னேறி கொண்டிருக்காங்க இது நீங்கள் வந்து தக்க வைத்துக் கொள்வது என்பதை விட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அடிப்பில் ஒரு பிரச்சனை இருக்குங்க இப்போ ஈழத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிங்களவர்கள் தமிழர்கள் ரெண்டு தான் வடக்கு கிழக்குன்னா தமிழர்கள் தான் தமிழ் தேசியம் அங்கே வந்து சிங்கள தேசியம் இதுதான் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள இந்திய தேசியம் இருக்குது திராவிடம் என்கிற அவர்கள் வந்து ஒரு புதிய ஒரு தென்னிந்திய தேசியத்தை அது உண்மையில தென்னிந்திய தேசியம்தான் அடுத்தது தமிழ் தேசியம் இருக்கு இந்த ரெண்டு பெரிய ஜாம்புவான்களின் நடுவில் சிக்கி தமிழ் தேசியம் வந்து வெறுமனை சொற்களாக மட்டுமே இருந்தது அப்போ நீங்க வந்து ஈழத்தில் நடந்த பிரச்சனை இங்கே ஏன் நீங்க இக்னைட் ஆகல ஏன் இங்கே மக்களுக்கு வந்து பண்ணலன்னா தொப்புள் கொடி உறவு தொப்புள் கொடி உறவு தமிழ் வாழ்க்கை சொன்னாங்களே ஒரு தவிர தமிழ் தேசிய உணர்வு இங்கே வளர்த்துவதற்காக இத்தனை ஆண்டு காலத்திலும் இந்த திராவிட இயக்கங்கள் ஈழத்திற்கு குரல் கொடுத்து திராவிட தலைவர்களும் கொண்டு வரல ரெண்டு பேரும் பண்ண முடியாது அவர்களை குறை சொல்லல ஏன்னா அவர்கள் ரத்தத்தில் ஊறிப்போனது தங்களோட திராவிடம் அவர்கள் வந்து தமிழ் தேசியத்தை வந்து நீங்கள் எப்படி முன்னிலைப்படுத்துவாங்க அப்போ உளமாரவே பிரிஞ்சு தான் இருக்கு பழநெடுமாறன் ஐயா அவர்களை தவிர நீங்கள் இதுவரை சென்ற நீங்கள் குளத்தூர்மணி ஆகட்டும் அதே போல் நீங்கள் வந்து நம்ம வைகோ ஐயா ஆகட்டும் எல்லாருமே நாங்கள் சொல்லுவோம் வன்னியரசு கூட போயிட்டு வந்தார் தொல் திருமாவளன் ஐயா போயிட்டு வந்தாங்க எல்லாருமே நீங்கள் வந்து தமிழ் தேசியம் என்பதை இங்கே முன்னிலைப்படுத்தி இருந்தால் இன்று ஈழத்தில் வந்து அவ்வளவு மரணங்கள் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கும் இன உணர்வை இங்கே வந்து ஏற்படுத்தலை அப்படிங்கிறது தான் பிரச்சனை அங்கே இன உணர்வு இருக்கு இன்னைக்கு நீங்க ஈழத் தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்கள் வந்து பேசுனீங்கன்னா அரசியலுக்காக மட்டுமே அந்த சொல்ல பயன்படுத்திட்டாங்க அதுதான் சொல்லத்துல இறங்கி பணி செய்யலையோ இல்ல அவர்கள் போறாங்க போய் பாக்குறாங்க அங்க கொல்லப்படுகிறார் தெரியுது எல்லாம் செய்யுறாங்க வருத்தம் தெரிவிச்சு எதற்காக தலைவர் இவங்க எல்லாம் அழைச்சாருன்னா இங்க என்ன நடக்குதுன்னு போய் வெளியுறவுக்கு சொல்லுங்க ஏன்னு அழைச்சாரு இவங்க சொல்ல வந்தவங்க வந்து வீராவேசமா வந்தாங்க வந்துட்டு தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க தவிர தமிழர் அழிக்கிறான் அப்படிங்கிறத சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியல காரணம் என்னன்னா தமிழ் தேசியம் அது நீங்கள் அதை பேசுனா தமிழ் தேசிய தமிழ் தமிழர் இன உணர்வை நீங்கள் வந்து இங்கே மேம்படுத்தினா மட்டும்தான் அது தமிழ் தேசிய உணர்வாக நிற்கும் என் இனத்தை வந்து கொள்றாங்கிற அந்த இன உணர்வு எனக்கு ஏற்படவே இல்லையே எனக்கு குழப்பம் நான் ஆரியனா திராவிடனான் குழப்பத்தை எனக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க ஒருபோதும் எனக்கு தமிழர் என்ற உணர்வு இங்கே ஏற்படவே செய்யலையே இதுதான் இந்த திராவிடம் செய்த மிகப்பெரிய பிழையா நான் பார்க்கிறேன் யோசிக்கவே விடாத அளவுக்கு செய்ய அது வந்து பிழையா ஏன்னா அவங்களால செய்ய முடியாது ஏன்னா அவர்கள் அவர்கள் இப்போ எடுத்துக்காட்டா நீங்க வந்து பிற்காலத்தில் தமிழ் தேசியம் என்பது வளர்ந்த போது என்ன சொன்னாரு முதன் முதலாக எடுத்தவரையே நம்ம வைக்க வையாதான் சில பேர் தமிழ் தேசியம் தமிழ் தேசியன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் இங்கே வேலைக்காகாது அப்படின்னா இப்படிப்பட்டவர்கள் நீங்க தமிழர் இன உணர்வை வந்து எப்படி வந்து மேம்படுத்த முடியும் அங்கே வந்து இனம் கொல்லப்பட்டதற்கு வந்து நான் எப்படி எனக்கு இங்கே உணர்வு பூர்வமாக இங்கே செய்ய முடியும் இன்னொரு புறம் ஆரியம் தமிழர்களையே திரா திராவிட தமிழர்களையும் திராவிடர்களையும் சேர்த்து நீங்கள் வந்து தீவிரவாதியாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இப்படி ஒரு இடியா இருக்கும் பொழுது தமிழர் இன உணர்வு பெற வேண்டும் தமிழர் தங்களுடைய மீட்டெடுக்க வேண்டும் தங்களுடைய அடையாளத்தை இப்போ ஐடென்டிஃபிகேஷன் கிரைசிஸில் மாட்டியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐம்பது எழுபது ஆண்டு காலமாக வெதர் நம்ம வந்து திராவிடனா தமிழனா ஆரியனாங்கிற குழப்பத்தில் மாட்ட மாட்ட விட்டுருக்காங்க அது இல்லை நம் நம் இனத்தை வந்து தமிழர் நீங்கள் என்ன மொழியாக வேணாலும் இருந்து நீங்கள் உங்கள் இனத்தை சொல்லிக்கோங்க சீமான அதில் சரியான பாதையில் போகிறாரோ அதனால தான் நீங்கள் இன்றைக்கி வலிமையாக இருக்க முடியுது ஸோ அவர் ஏற்படுத்தியது வந்து பார்த்திங்கன்னா தமிழர் இன உணர்வையை ஏற்படுத்துகிறார் அப்போ அது மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்குன்னு எடுத்துக்கணுமா சேர்ந்த காரணத்தினால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ இளைஞர்கள் பின்னாடி நிற்கிறது அதுதான் கேட்குறேன் இத்தனை விழுக்காடு உயர்ந்திருக்கு அப்படின்னா அப்போ அவ்வளோ தூரம் போய் மக்கள் மத்தியில் போய் சேர்த்துருக்கு அவர் வந்து ஒரு தமிழர் இன உணர்வை முன்வைக்கிறார் தமிழர் இன உணர்வு என்று தமிழர் என்பொழுது அறம் என்பதை முன்வைக்கிறார் அறம் என்பது போய் இயற்கை வளத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதை முன்வைக்கிறார் இங்கே பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதை முன்வைக்கிறார் இங்கே ஊழல் இல்லாத ஒரு அரசாட்சி எங்கள் பல கால கடந்த காலத்தில் எங்கள் அரசர்கள் கொடுத்துருக்காங்க அதைத்தான் நான் பின்பற்றேன்னு அப்போ ஒட்டு நீங்கள் மொழி இனம் பண்பாடு அரசியல் நாகரிகம் அறம் எல்லாம் அதில் உள்ள வந்துடுது இது தமிழ் தேசியம் இது எப்படி நீங்கள் வந்து கொள்ளையடித்து வந்து வாழக்கூடிய நீங்கள் பிற அரசியல்வாதிகள் வந்து இதை ஏற்றுக்கோங்க சரி வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல் எவ்வளோ முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து சட்டப்பேரவை தேர்தல் எதிர்கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட சூழலில் இப்போ எப்படி எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது எல்லா கட்சிகளும் இல்லை உள்ளாட்சி தேர்தல் வந்து நீங்கள் பொதுவாக அந்தந்த ஊரினுடைய மக்கள் தாங்க நீங்கள் அதை வந்து ஒப்பிடவே முடியாது உள்ளாட்சி தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் தனித்தனி ஒப்பிடவே முடியாது அந்த ஊரில் மக்களுக்கு வந்து அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கவங்க தெரிஞ்சவங்க அந்த மாதிரி சொந்தக்காரங்க இப்படி தான் வரும் ஆனால் களப்பணி ஆற்றலாம் அந்தந்த தொகுதிகளில் வார்டுகள் இருந்தே தொடங்கலாம் களப்பணியாற்றலாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை அவங்களை தீர்வு கொடுக்கலாம் அவர்களுக்காக குரல் கொடுக்கலாம் போய் நின்று வந்து வேலை செய்யலாம் களப்பணியாற்றக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ ஒட்டுமொத்தமாக மக்களுடைய மூடே மாறி இருக்கு சி ஒன்று தெல்ல தெளிவாக பதிஞ்சிருக்குங்க இது வந்து முன்னாடியே செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் கலைஞர் கருணாநிதி போதுமே இது வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது அந்த நேரத்தில் விஜயகாந்தை உள்ளே கொண்டு வர்றாங்க மக்கள் வந்து விஜயகாந்த் அழகாக உள்ள புஷ் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேர் கவனமாருங்க இல்லை மூன்றாவது அளா கொண்டு வந்துடுவேன்னு சொல்கிறாங்க ஆனால் விஜயகாந்த் அதில் தக்க வைத்துக் கொள்ள முடியல வரல இந்த காரணம் என்னன்னா கூட்டு போய் மாற்றினதுனால அவர்கள் வந்து கபலீகரம் பண்ணிட்டாங்க அந்த பிழையை வந்து சீமான் செய்யாமல் இருக்கார் எந்த கூட்டணிக்குள்ளே மாட்ட மாட்ட காலத்திலேயே அது செய்யாம இருப்பாரான ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல நிச்சயமா இருந்து இல்லைன்னா கட்சி இல்லை விஜயகாந்துக்கு தேமுதிக ஏற்பட்ட கதிதான் நான் தமிழக கட்சிக்கு நடக்கும் ஏன்னால் போயிட்டாக்கா யார் கூட கூட்டணி யார் கூட நீங்க மிக பிழையான தவறா புரிஞ்சுக்கணும் அவர் கூட்டணியே இல்லன்னு சொல்லலைங்க மக்கள் கூட அதிமுக திமுக இல்ல இல்ல அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லை ஓ அப்படிதான் சொல்லியிருக்காரு எல்லம் தெளிவாக அவருடைய கூட்டணியினுடைய நீங்க அவருடைய கொள்கை என்னன்னா விஜயோட நாங்கள் வலிமையாக நாங்கள் வலிமையாக கட்சியாக நாங்கள் வளர்ந்ததற்கு பிறகு ஒத்த கருத்துடைய கொள்கையுடைய கட்சி வந்தால் இது சொல்ற நாங்கள் இணைந்து அவர்களோடு செயல்படுவோம் இது சொல்லி இருக்கு கூட்டணிங்கிறது நம்ம சி பேசிக்கலா என்னன்னா நம்ம நிறைய டெய்லர் மேடு மாதிரி வந்து கடந்த எழுபது ஆண்டு காலமாக முழுக்க 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 நீங்க திராவிட சித்தாந்தல் திராவிட அரசியலே பூத்தி வச்சிருக்கோம் அந்த சிந்தனையிலே பார்க்கறதுனாலதான் குழப்பம் தாண்டி பார்த்தோம்னா தான் முடியும் அதற்கான காலகட்டம் ஓய்ந்து விட்டது இன்னும் நீங்க சில காலம்தான் தான் சோ இப்ப வந்து ஒரு புதிய எழுச்சியோடு புதிய இளைஞர்கள் வர்றாங்க அவர்கள் வந்து தெளிவாக பாக்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரப்போற சட்டப்பேரவை தேர்தல் களம் வந்து இப்போதைய சூழலுக்கு யாருக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போதைய சூழ்நிலைக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா திமுக சாதகம் என்பதை விட நம்ம வந்து கொஞ்சம் நம்ம நிர்வாக அடிப்படையில் பார்க்கலாம் இப்ப திமுக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் உடல்நிலை கருத்தில் கொண்டு நம்ம பார்த்தோம்னா அடுத்த தேர்தலில் நின்று அவர் வந்து அந்த பொறுப்பை தொடர்ந்து செய்வாங்களா அப்படிங்கிறது நம்ம ஐயமா இருக்கக்கூடிய ஒன்று உதயநிதி ஸ்டாலின் வந்து தனிப்பட்ட முறையில் கட்சியை நடத்தி கொண்டு அந்த தேர்தலை எதிர்கொண்டு ஆட்சி தலைவர்களை எல்லாம் சமாளித்துக்கொண்டு ஆமா ஆட்சி அதிகாரத்தை வந்து 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 மீண்டும் வருவாரா வந்து நடத்த முடியுமா இந்த ஆண்டு காலம் என்பதும் ஒரு ஐயம் எனவே இந்த ஒரு காலகட்டம் அவங்களுக்கு ஒரு இடைவெளி தேவைப்படும் இடைவெளி தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஸோ அதனால திமுகவை தள்ளி வச்சுட்டு தான் நான் பார்க்க வேண்டும் அதிமுக அதிமுக வந்து அவர்கள் இங்கே நிறைய பேர் வந்து இன்னைக்கு இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா இந்த இஷ்யூஸ் வந்து சொன்னாலும் கூட அவர்கள் தெளிவாக தான் முன்னேறிட்டு இருக்காங்க சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் கூட அவர்கள் தெளிவாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலே நாங்கள் ஏழுலேருந்து பனிரெண்டு இடங்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நம்ம நினைச்சிருந்தோம் நம்ம தனிப்பட்ட முறையில் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்குகள் எல்லாம் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க பிரிந்து போய்விட்டது காரணம்னா அதிமுக கூட்டணியினுடைய பலம் இல்லை அப்படிங்கிறதுனால போயிருக்கு ஆனால் அதிமுக தனித்து வந்து வாக்குகள் வந்து ஐ விழுக்காடு ஏறி இருக்காங்க ஒரு விழுக்காடு ஏறி இருக்காங்கன்னு எனவே அவர்கள் வந்து மிகச்சரியாக திட்டமிட்டு நக காய் நகர்த்தினால் வரக்கூடிய காலம் முதன்மை அவர்களுக்காகவும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவிற்கும் மூன்றாவது நான்காவது களங்களில் மூன்றாவது காலத்துல வந்து சீமான் மற்றும் சீமானோடு இணைந்து விஜய் வராரு விஜய் என்ன கொள்கையை முன்வைக்க போறாரு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கூட்டணி இருக்கலாம் ஒருவேளை இவர்கள் மிக வலிமையாக தங்களுடைய கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் வைத்தால் பீட்டர் அல்ஃபோன் சொன்னதை போல கார்த்தி சிதம்பரம் சொன்னதை போல அதிமுக திமுக மீது முழுமையாக மக்கள் வந்து நம்பிக்கை இழந்து இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குனா இவர்கள் முன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பாஜக இல்லை பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் தனித்து அவங்க இங்கே எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணலைங்க நம்ம நீ வந்து நீங்கள் அரித்மெட்டிக்காவே பார்க்கணும் நம்ம அதில் மாரிதாஸ்ங்கிறவர்கள் அந்த பாஜகவினுடைய அவர் அவரே தெளிவாக சொல்றாரு எந்த முன்னேற்றம் கடந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு இல்லப்பா அப்படின்றாரு இங்கே இருக்கக்கூடியது வந்து நீங்கள் பொதுவாக நீங்கள் கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கு சாதகமான தொகுதிகள்னா ஹோசூர் இருக்கும் அப்புறம் வந்து கன்னியாகுமரி கோயம்புத்தூர் தென் சென்னை இதுதான் நீங்கள் வந்து எப்பவுமே எப்பவுமே சொல்லக்கூடியதாக இருக்கும் ஆனால் இப்போ அதுவும் இல்லை இப்போ கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு எதிர்மறையா போயிடுச்சு அப்புறம் கன்னியாகுமரியுமே நம்ம எதை வச்சு சொல்றீங்க நான்கரை லட்சம் கிட்ட வாக்குகள் வாங்கிருக்கிறாரு வெற்றி பெற முடியல உங்களுக்கு அந்த வாக்குகள் போதானுகரை லட்சம் வாக்கு வாக்குகள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது அண்ணாமலை என்கிற தனிப்பட்ட நபருக்கு கிடைத்தவங்க கூட்டணி தான் ஒத்துக்கணும் கூட்டணியோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஆறு விழுக்காடு பாமாக வாக்குகள் இருக்கு ஆனால் பாமக்காவுக்கு அங்க அவ்வளவு வாக்குகள் இருக்கா ஆனா அதுல ஒரு ஐயம் இருக்கனது அங்கே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிற வாக்குகள் பிரிந்து இருக்காங்க நீங்க கொங்கு பில்டு அந்த அந்த ஊர்லேயே பிறந்து நான் அந்த கொங்கு மண்டலத்திலேயே பிறந்து வளர்ந்தவனா தெரியும் அந்த அடிப்படையில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து கொங்கு வேளாளர் சமுதாயம் கவுண்டர் சமுதாயம் என்பது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு பாரதிய ஜனதா கட்சியை நோக்கிய ஒரு சாஃப்ட் கார்டர் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது அதிமுகவிற்கு சற்று பலவீனமாகத்தான் இருக்கும் அதே அவர்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் எப்படி எடுத்திருக்காங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல குலதெய்வம் கோயிலெலாம் இருந்தவங்க இன்றைக்கி ராமர் கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவர்கள் வந்து அந்த மக்கள் வந்து பொதுவாகவே நீங்க பக்தி அந்த நீங்க கொங்கு மண்டலத்தில் எங்க போனாலும் ஆண்டு முழுவதும் ஏதாவது கோயில் திருவிழாக்கள் நடந்துகிட்டே இருக்கும் அது வந்து அப்படிப்பட்ட இடம் அதனால இப்ப அவங்க அந்த ஒரு சாஃப்ட் கார்டர் எடுக்கிற காரணத்தினால இந்த கொங்கு வேளா கவுண்டர்களுடைய வாக்குகள் கணிசமான அளவிற்கு அண்ணாமலை நோக்கி சென்றிருக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு ஆனால் அதிமுக வாக்குகளை அது வந்து சிதைத்து விட்டதா சொல்ல எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து எனவே நீங்க சொன்ன இந்த பார்வையின் அடிப்படையில பாக்கும்பொழுது அதிமுக தெளிவான காய் நகரத்திலோட தான் போயிட்டு இருக்காங்க இது கலையாம இருக்காங்கன்னு சொல்றேன் அவர் நிர்வாகம் நீங்க வந்து ஒரு ஆட்சியை நோக்கி போவதற்கு அவருடைய நிர்வாகமோ அல்லது அடுத்த தலைமையோ அப்படிங்கிற பிரச்சனைலாம் இல்லை இப்போ கட்டமைப்போடு இருக்காங்க அவங்க அதில் தான் திமுகவில் தலைமை என்பது மாற்றம் வந்தால் அதை எப்படி அவங்க சமாளிச்சு அவங்களுக்கு கட்டமைப்போடும் அடிப்படை கட்டமைப்பு திமுகவில் எந்த குறைபாடும் இல்லை கூட்டணியும் அவங்களுக்கு விலக போறது இல்லை அந்த கூட்டணிக்கான அல்காரிதம் வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த தலைமையை வந்து யார் ஏற்று செல்ல போறாங்க எடுத்துக்காட்டாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வந்துட்டா கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுமா அவர்களை அது அந்த காலத்துல வந்து அதிமுக அவர்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகளை வலை வீசாது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்ப பாடம் கத்துருக்காங்க இந்த காயத்தின் அடிப்படையில் அடுத்தது வந்து பாமக விசிகாவை கூட அவர்கள் எழுப்பதற்கான வாய்ப்புகள் பாமகவும் பாஜகவும் இருக்கின்ற இடத்தில் ஒரு நாளும் நாங்கள் இருக்க மாட்டோம்னு மாட்டோம் இல்ல நான் சொல்றேன் அது நாளைக்கு வந்து ஒருவேளை அந்த அளவுக்கு கூட வந்து முயற்சிக்கலாம் அப்படி இல்லைனாலும் பாமக இடதுசாரிகள் அல்லது பாமக இல்லாத விசிகா இடதுசாரிகள் என்று கூட ஒரு கூட்டணிகள் மாறுவதற்கு அரசியலில் வந்து இவங்க வந்து நிரந்தர பகையும் இல்லை எதிரிய நட்பும் இல்லைன்னு சொல்றாங்களே நிறைவாக எனக்கு ஒரே ஒரு தெளிவு மட்டும் தேவைப்படுது அதாவது மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது திமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் ஆனா ஐந்து விழுக்காடு திமுகவுக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது அதிமுக கூட்டணி இரண்டு விழுக்காடு கிட்ட வாக்கு விகிதம் உயர்ந்திருக்கு எப்படி புரிஞ்சிருக்கு இல்ல இதுல நீங்க அஹ் திமுக வாக்குகள்லாம் திமுக தனித்து நின்ற வாக்குகள் அல்ல நாங்க திமுக வாக்குகள் திமுக நீங்க திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் வாக்குகள் திமுக தனித்து போட்டியிடலாங்க தி கிடைத்த வாக்குகள் திமுகவிற்கான தனியான திமுக வாக்குகள் அல்ல கூட்டணி கட்சிகள் வாக்குகள் தான் கிடைச்சிருக்கு அப்போ கூட்டணி கட்சிகள் வாக்குகள் தான் குறைந்திருக்கிற வாய்ப்பு இருக்கு அப்போ திமுகவிற்கான தனித்த வாக்குகள் அப்படின்னா இப்போ நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிற்கிறாங்க தெலத்திலேயே நமக்கு தெரிஞ்சு போகிற நாம் கட்சி வாக்குகள் தான் இப்போ திமுகவுக்கு ஐந்து விழுக்காடு குறைஞ்சிருக்குன்னா திமுகவுடைய சொந்த வாக்குகள் குறைஞ்சிருக்கிறதா அல்லது திமுக கூட்டணி கட்சிகள் போடாம இருக்கு இல்லையா திமுக தனியாக நின்ற இடங்களில் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது கூட கூட்டணி வாக்குகள் அது மிகப்பெரிய ஒன்று இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணிகள் கூட்டணி வாக்குகளில் அதிமுக தனித்த வாக்குகள் சொல்ல முடியாது தேமுதிக வாக்குகள் அதுல சேர்ந்திருக்கலாம் எனவே அது நீங்க அப்படி வந்து நீங்க திமுகவுக்கு மிகச்சரியாக நம்ம துல்லியமா கணக்கிட முடியாது ஆனால் அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மக்கள் வந்து ஒரு உறுதித்தன்மையோடு இருக்கிறார்கள் என்பதை காட்டுது அவர்கள் என்ன அடுத்த இருபத்தி ஆறு நிலைப்பாடு எடுக்கிறாங்கிறது இந்த அரசியல் கட்சிகள் வரும் காலங்களில் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பொறுத்திருக்கிறதை தவிர கடந்த காலங்களில் இவர்கள் செய்ததைப் போல மீண்டும் இலவசங்கள் மீண்டும் வந்து நம் பொய்யான வாக்குறுதிகள் இவற்றையெல்லாம் கொடுத்து இனிவரும் காலங்களில் ஏமாற்றி கொண்டிருக்க முடியாது என்பதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் மக்கள் தெளிவாக ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்றது தான் புரிஞ்ச முடியுது நேரம் ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே வணக்கம் குறைந்த விலையில் அதிக தரத்துடன் என் நட்ட டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி ஹாலிடேஸ்